ரத்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோ. பலியில் அருளை வேண்டுவோம், அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோ, ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோ. மதங்களை குறைந்தோ மனிதத்தை மறந்தோ வேற்றுமை வளர்த்தோ இறைமையை தொலைத்தோ உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம். உனது அன்பு வலியிலே இமை ஏற்றிடுவாயே, தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோ, ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான மாதா டிவி நேயர்களே, அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் முழகுமூடு தூய மரியன்னை பசிலிக்கா சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய பலியின் மைய சிந்தனை, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவர்கள் ஒருபோதும் வெட்கத்தில் தலைகுனிய மாட்டார்கள் என்பதாகும். இன்றைய நவீன உலகில் மனிதர்கள் இறை நம்பிக்கையை தொலைத்துவிட்டு தோல்வியினாலும் வேதனையினாலும் துவண்டு எங்கே நிம்மதி என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுரைக்கும் நம்பிக்கையின் இறைவனில் நம் உள்ள சுமைகளை இறக்கி வைத்து அவரில் அசையா நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் நமக்கு ஒருபோதும் தலைக்குனிவு ஏற்படாது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வரம் வேண்டி இத்தெய்வீக பலியில் பக்தியுடன் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிட்டு தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், மன்றாடுவோமாக.
இறைவா தவறி நடப்போர் நன்னறிக்கை திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீ. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பேருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. எகிப்து நாட்டின் என்று இஸ்ரேல் மக்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12:37-42 வரை உள்ள இறை வசனங்கள். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்கேசஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 600,000 பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டுமந்தை மாட்டுமந்தை என்று பெரும் தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழி உணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430-ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 136. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. உள்ளது அவரது பேரன்பு, என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள். நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இன்றும் உள்ளது அவரது பேரன்பு. இன்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலை பேர்களை கொன்றழித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள். இன்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள். தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு.
இன்றும் உள்ளது அவரது பேரன்பு இன்றும் உள்ளது அவரது பேரன்பு செங்கடலை இரண்டாக பிரித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள் இன்றும் உள்ளது அவரது பேரன்பு அதன் நடுவே இஸ்ரவேலை நடத்தி சென்றவர்க்கு நன்றி செலுத்துங்கள் பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு 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 உலகினரை தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார் அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக நற்செய்தி ஆழமத்தை எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கே மத்தேய் நற்செய்தி 12:14-21 இறை வார்த்தைகள் அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இயேசு இதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பலர் அவருக்கு பின் சென்றனர் அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார் இறைவாக்கினரேயா ஏசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போர் ஒருபோதும் வெட்கத்தினால் தலைகுனிய மாட்டார்கள் இறை இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சியின் அன்னையின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் உலகமோடு
தூய மரியன்னை பசிலிக்காவின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைப்போர் ஒருபோதும் வெட்கத்தினால் தலைகுனிய மாட்டார்கள். நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே பல்வேறு போராட்டங்களில் மத்தியிலே நாள்தோறும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொடுத்து கெட்டவர்களை விட நம்பி கெட்டவர்கள்தான் நம்மில் பல பேர் இருக்கின்றார்கள். கணவன் மனைவிகளுக்கு இடையே நம்பிக்கையற்ற நம்ப முடியாத செயல்பாடுகள், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே நம்பிக்கையற்ற நம்ப முடியாத வாக்குகள், சகோதர சகோதரிகளிடையே நம்பிக்கையற்ற நம்ப முடியாத வாக்குறுதிகள், பணியிடங்களிலே நம்பிக்கையற்ற நம்ப முடியாத உறவு முறைகள், இதுபோன்ற நம்பிக்கையற்ற உலகிலே நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்கொண்டு இருக்கின்றோம். நாம் பிறரை நம்பி உதவி செய்தவர்கள் கூட நம்முடைய கழுத்திலே கத்தி வைத்து கோர்ட்டு கேஸ், ஜெயில், பொதுக்கூட்டங்களில் அவமானங்கள் இவைகளில் நாம் சந்திக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையானது ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கையைப் போல தோன்றுகிறது. இந்த உலகமானது ஒரு நம்பிக்கையற்ற உலகத்தைப் போல தோன்றுகின்றது. இதுபோன்ற அனுபவங்களில் நாம் முடுங்கி தள்ளப்படுகின்ற பொழுது சில நேரங்களில் நாம் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கை கூட பலனற்று போயிற்றே என்று கூணி குறுகி நாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இந்த நேரங்களில்தான் நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கூறுகிறார், என்றும் நம்பிக்கையுள்ள ஆண்டவர் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் ஆச்சரியங்களும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். இதுதான் நீதிமொழி ஆகமும் 23:18 உன் வருங்காலம் வளமையாய் இருக்கும், உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது, உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்ற வாக்குறுதியை ஆண்டவர் இன்று உடைந்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் இன்று பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கத்தினால் தலைகுனிய மாட்டார்கள். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பது என்றால் என்ன, இந்த நம்பிக்கை என்றால் என்ன? இதை எபிரியருக்கு எழுதிய கடிதத்திலே 11:1 நமக்கு சொல்லப்படுகிறது, நம்பிக்கை என்றால் நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதியோடு இருப்பதும், கண்ணுக்கு புலப்படாதவையை ஐயமற்ற நிலையில் ஏற்றுக்கொள்வதும் நம்பிக்கை என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இதை புனித பவுலடியார் ஆபிரகாமின் வாழ்க்கையை வைத்து அழகாக சித்தரித்து நமக்கு விளக்கி கொடுக்கிறார். ரோமையருக்கு எழுதிய கடிதத்திலே 4:18-20 வாசிக்கின்ற பொழுது ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது, உன்னுடைய வழிமரபினர் எண்ணற்றவர்களாய் இருப்பார்கள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட பொழுது இந்த வாக்குறுதியானது எதிர்நோக்குக்கு அப்பாற்பட்டதை போல இருந்த போதிலும் ஆபிரகாம் எதிர்நோக்கினார், அதனால் நம்பிக்கையின் தந்தையானார். இதோ அந்த 19:19 ஒரு அருமையான வசனமாக இருக்கிறது. ஆபிரகாம் ஏறத்தாழ 100 ஆகி தனது உடலையும் தன் மனைவி சாராளின் கருப்பையும் செத்ததை போல் வலுவற்று இழந்ததை கண்டபோது கூட ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கையில் உறுதி தளராமல் இருந்தார். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியில் ஐயம் இல்லாமல் இருந்தால் இதுதான் நம்பிக்கை. நம் கண்ணுக்கு புலப்படாதவையை ஐயமின்றி ஏற்றுக்கொள்வதும் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை எதிர்நோக்கி இருப்பதுதான் நம்பிக்கை. இன்னும் எளிதாக கூறியதென்றால் நம்பிக்கை என்பது நம் கை, நம்முடைய கையை ஆண்டவர் கையில் ஒப்படைப்பது, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில் நம்பி ஒப்படைப்பது எல்லாம் கடவுளால் சாத்தியம் என்று கலக்கமுற்று பயம் உண்டு பல குழப்பத்தோடு இருந்த அன்னை மரியாளுக்கு வானத்தூதர் கூறிய கடைசி வாக்குறுதி லூக்கா எழுதிய 1:37 அம்மா கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று அவர் கூறிய போது அன்னை மரியாள் தன்னை முழுவதும் ஆண்டவர் கையில் ஒப்படைக்கிறார். இது கடவுளின் திருவுளப்படி எனது வாழ்க்கையை நடக்கட்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அன்னை மரியாள் கடவுளின் கையில் ஒப்படைக்கிறார். அதால் நம்பிக்கை என்பது தன்னுடைய வாழ்க்கையை நம் கையை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைப்பது. ஆண்டவரிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவர்கள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், இதை தான் நமக்கு 2 அரசராகமும் 18:7
ஆறு ஏழிலே வாசிக்கின்ற பொழுது நமக்கு ஆகாசின் மகன் எசேயாவின் வழியாக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகாசின் மகன் எசேயா ஆண்டவர் மேல் நம்பிக்கை உடையவனாக இருந்தான். அதனால் அவன் பற்றுடையவனாக இருந்தான், கடவுள் மேல் பற்றுடையவனாக இருந்தான். இயேசுவில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கடவுள் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கடவுள் மேல் முழுமனதோடு நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். இதுதான் நமக்கு மத்திய விடுதலை நற்செய்தியிலே 10:37 நமக்கு சொல்லப்படுகிறது. என்னை விட உன்னுடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகளை நீ அன்பு செய்தால் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடவுளை, கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளை முழுமையாக அன்பு செய்யக்கூடியவர்களாகவும் கடவுள் மேல் முழுமையாக பற்றுடையவர்களாகவும் இருப்பார்கள். இரண்டு, கடவுள் மேல் நம்பிக்கை உடையவர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கடவுளை விட்டு விலகாமல் இருப்பார்கள். இதோ ஆகாசின் மகன் எசேயா, அவன் எப்பொழுதும் கடவுளை பற்றி கொண்டு கடவுளை விட்டு விலகாமல் இருந்தான். இதோ நமக்கு மிக ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்ட யோபியின் வாழ்க்கையானது இருக்கிறது. எல்லா துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் நேரங்களிலும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சொந்தங்கள் நிலபுலங்கள் நெருங்கிய மூன்று நண்பர்கள் தன்னை விட்டு விலகி சென்ற பொழுது கூட ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரின் வாக்குறுதியில் இருந்தான். அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இதோ யோசுவாவும் அந்த இஸ்ராயேல் மக்கள் தன்னை அழைத்து வந்த கடவுளை விட்டுவிட்டு விலகி செல்லுகின்ற பொழுது யோசுவா எழுதிய ஆகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். 24:15 இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் கடவுளை விட்டு விலகி சென்றாலும் நானும் என் குடும்பமும் எப்பொழுதும் இஸ்ராயேலின் கடவுளுக்கு பணி செய்வோம் என்று கடவுளோடு என்றும் இணைந்து இருந்தான். அதனால் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கின்றவர்கள் எந்த காலகட்டத்திலும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டார்கள். பல நேரங்களிலே நாம் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரங்களில் நடக்க முடியாவிட்டால் நாம் என்ன செய்கின்றோம்? கடவுளை விட்டுவிட்டு நம் நம்பிக்கையை மனிதர்கள் கையில் ஒப்படைத்து விடுகின்றோம். நம்முடைய நம்பிக்கையிலே பணத்திலே போட்டு விடுகின்றோம். நம்முடைய நம்பிக்கையை தீய உறவுகளிலே போட்டு விடுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நாம் கடவுளை விட்டு விலகாமல் நம்பிக்கையில் அவரோடு இருப்போம். மூன்றாவது, கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கின்றவர்கள் எப்பொழுதும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். அதாவது இறை வார்த்தையின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வானது அமைக்கப்பட்டிருக்கும். அன்னை மரியாள் கடவுள் மேல் அன்பு கொண்டிருந்தால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்வு நடக்கட்டும் என்று சொன்னார். இதேதான் புனித பேதுரும் யோபான் எழுதிய நற்செய்தியிலே 6:68 ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே இருக்கிறது என்று தன்னுடைய வாழ்வை ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நடத்தினார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் கடவுள் மேல் நம்பிக்கை உடையவர்கள் கடவுள் மேல் பற்றுடையவர்களாக இருப்பார்கள், கடவுளை விட்டு என்றும் விலகாமல் இருப்பார்கள், திருச்சட்டத்திற்கு அதாவது இறை வார்த்தையின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை நடத்துவார்கள். அடுத்து கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தருடைய வாழ்வு, அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும், அவர்களுக்கு என்ன நடக்கும், கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால் இதே 2 Kings 18:7 நமக்கு சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை விட்டு ஆண்டவர் ஒருபோதும் விலக மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் விலக மாட்டார். யோபு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார். எல்லா துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் நேரங்களிலும் யோபு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார். ஆண்டவர் அவரோடு இருந்தார். அடுத்து, அவர்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவர் அவர்களை சிறப்புற்றவர்களாக மாற்றுவார். ஆண்டவர் நம்பிக்கை உடையவர்களுடைய வாழ்க்கையானது எங்கு சென்றாலும் சிறப்பாக இருக்கும். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆபிரகாமின் வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தார். ஆனால் என்ன நடந்தது? ஆண்டவர் மேல் வைத்த ஒரு நம்பிக்கையால் அவருடைய சன்னதியானது வானத்து விண்மீன்களைப் போலவும் கடல் மலர்களைப் போலவும் மாறியது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த மோசே திக்கு வாயனாக இருந்த பொழுது திருச்சட்டம் அவன் வழியாகத்தான் கிடைத்தது. அன்னை மரியாள் கடவுளின் மேல் நம்பிக்கை வைத்ததனால் அன்னை மரியாளை கடவுளின் தாயாகவும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக மாற்றினார். யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ, இறைவாக்கினர் எரேமியா அழகாக சொல்லுகிறார் 17:7 ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் ஆண்டவரே அவர்களுக்கு துணையாக நிற்பார். இவர்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றவர்கள் வாய்க்கால் வழியோரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பார்கள். வெப்ப காலங்களில் அவர்கள் பயப்பட தேவையில்லை.
அவர்கள் செழுமையாக இருப்பார்கள். ஆண்டு முழுவதும் அவர்கள் கனி கொடுக்க கூடியவர்களாக இருக்க என்ற ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆதலால் நம் நம்பிக்கையை அந்த ஆண்டவர் மீது வைப்போம். இப்பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? எபிரியருக்கு எழுதிய கடிதம் 11:6 நமக்கு சொல்லப்படுகிறது, யூ கேனாட் பிளீஸ் யுவர் காட் விதவுட் ஃபெய்த். நம்பிக்கையை அன்றி ஆண்டவரை தன் வசப்படுத்தவே முடியாது. நம்பிக்கையால் மட்டுமே ஆண்டவரை தம் வசப்படுத்த முடியும். ஒரு அழுகின்ற குழந்தை நம்மை விட்டு விலகி செல்கின்ற பொழுது, நாம் இனிப்பை கொடுக்கின்ற பொழுது சிரித்த முகத்தோடு நம்மிடம் வருகிறது. அந்த குழந்தை இனிப்பை காட்டி உடனே சிரித்த முகத்தோடு நம்மை வருகிறது போல, ஆண்டவரை தம் வசப்படுத்த வேண்டுமென்றால் நம்பிக்கையால் மட்டுமே ஆண்டவரை தன் வசப்படுத்த முடியும். 12 வருடங்கள் இரத்த போக்கில் இருந்த பெண் தன்னுடைய நம்பிக்கையினால் ஆண்டவருடைய அனுமதியின்றி அவருடைய குணமணிக்கும் ஆற்றலை பெற்றார். அம்மா, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் எதிர்கொள்வோம். ஆண்டவரே, தாவீது மகனே, இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும் என்று நம்பிக்கையோடு அவன் கூவிய பொழுது ஓடுகின்ற இயேசுவை அவன் சிறைபிடித்து நிற்க வைத்து தன் பார்வையை அவன் பெற்றான். நாமும் நம்முடைய கஷ்டமான நேரங்களில், கண்ணீரான நேரங்களில் இந்த உலகத்தை நாம் விட்டு விலகி இந்த உலகத்தினுடைய நம்பிக்கையை இழந்து இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் கூவி அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாயிருப்பார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நேரத்தில் அந்த ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். இதைதான் இன்று நமக்கு நற்செய்தியிலே அழகாக நமக்கு தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ கடவுள் கூறுகிறார், இதோ என்னுடைய அன்பான மகன், இவரிடம் நான் பூரிப்படுகிறேன். இவரை நம்பிக்கையின் அடையாளமாக, நீதியின் அடையாளமாக இதோ நான் தேர்ந்தெடுக்கிறேன். இவரிடம் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அனைத்து மக்களும் இவரிடம் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். இது யோவான் எழுதிய நற்செய்தி 3:16 நமக்கு சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் என் மகன் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ, ஒரே மகன் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ, அவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கின்றவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, நாம் நம்பிக்கை பெற்று, நாம் அந்த நிலை வாழ்வை பெற்று, நாம் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர்களாக, நாம் ஒரு நம்பிக்கையின் தூதுவர்களாக நாம் மாறுவோம். இதைதான் அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக, அந்த நம்பிக்கையின் வழியாக அவர் ஆற்றலை பெற்று, நம்பிக்கையற்று உடைந்து வீடும் நிலமும் இல்லாமல் பழங்குடி மக்களுக்கு இந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராகவும், அவருடைய உரிமையை கொடுக்கக்கூடியவர்களாகவும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகவும் ஆண்டவர் அவரை அற்புதமாக மாற்றினார். இந்த முதல் வாசகத்திலே எகிப்து நாட்டிலே தன்னுடைய நாடுகள் தன்னுடைய உரிமைகளை இழந்து வாடுகின்ற அந்த மக்களுக்கு கடவுள் ஒரு நல்ல ஆயனாக இருந்து அவர்களுக்குன்னு ஒரு நாட்டை கொடுத்தார், அவர்களுக்குன்னு நம்பிக்கையை கொடுத்தார். இதோ ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, இது போன்ற நல்லவர்களின் வழியாக ஆண்டவர் இந்த உலகத்தை வழி நடத்துகிறார். கிறிஸ்துவிடம் நாள்தோறும் நம் செய்கின்ற வழிபாடுகள், ஜெபங்கள், திருப்பலிகள், அருட்சாதனங்கள், இவர்களின் வழியாக நாம் ஆண்டவரை நாமும் பெற்று, நாமும் அந்த கிறிஸ்துவியால் பலம் பெற்று உடைந்து இந்த இருக்கின்ற இந்த உலகத்தை நாம் உருவாக்குவோம். நம்பிக்கையற்ற இந்த உலகத்திற்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தூதுவராகவும் கருவிகளாகவும் நாம் வாழ்வோம். யாரெல்லாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றார்களோ, அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஒருபோதும் வெட்கத்தினால் தலைகுனிய மாட்டார்கள். இதற்காக இந்த திருப்பள்ளியிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. ஞானத்தின் தொடக்கமே எம் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் ஆகிய அனைவரும் நல்ல உடல் சுகத்துடன் வாழ்ந்து இறை மக்களை நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமாக்கும் வல்லவரே எம் இறைவா, இந்நாட்களில் கொரோனா என்னும் பெருந்தொற்றினால் அவதியுறும் மக்களை கண்ணோக்கி அருளும். அனைவரும் நோயினின்று முழுவதும் விடுதலை பெறவும்
இக்கால கட்டத்தில் பணி செய்யும் அனைத்து பணியாளர்களும் நலமுடன் மக்களுக்கு பணி செய்திட தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் பிறப்பிடமே எம் இறைவா, இந்த கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் எம் மாணவர்களை கரம்பிடித்து வழிநடத்தும். அவர்களை தொற்று நோயின் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள குழப்பங்களிலிருந்து காத்து அவர்கள் சிறந்த கல்வியை பெற்றிடவும் நவீன உலக மாயைகளில் கவனம் சிதறவிடாமல் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கிடவும் வரம் வேண்டி இறைவா உமை மன்றாடுகிறோம். மகத்துவமிக்க இறைவா, இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறைந்து மனித நேயமும் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களின் தலைவரே எம் இறைவா, இன்றைய நவீன உலகில் கூடி ஜபித்து உறவுகளை பகிர்ந்து வாழ மறந்திருக்கின்றோம். நீர் கொடுத்த இந்த உறவுகள் உண்மையான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை வழங்கிடவும் குடும்பங்களில் கூடி ஜபிக்கவும் எம் குடும்பங்கள் அனைத்தும் திருக்குடும்பங்களாக மாறிடவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் உம்மை நோக்கி எழுப்பிய மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்தருளும். எங்கள் எல்லோரையும் குறிப்பாக எங்கள் குடும்பங்களையெல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் குடும்பங்களில் காணப்படுகின்ற கசப்புணர்வுகள், புரிந்து கொள்ளாத நிலைகள், வறுமை, வேலைவாய்ப்பின்மை, அன்பற்ற நிலைகள், போட்டி பொறாமைகள், கடன் சுமைகள், நோய் நொடிகள் அனைத்தையும் அகற்றிவிடும். உமது அன்பின் ஆட்சியை நிறைநாட்டுகின்ற இறையாட்சி தலங்களாக எங்கள் குடும்பங்கள் மாறுவனவாக. இந்த காலத்திலே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் நலனையும் மனநலனையும் அளித்தருளும். தங்கள் நெருக்கமானவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பத்தவருக்கு நீர் ஆறுதலையும் தேற்றரவையும் நல்கியருளும். இந்த கல்வியாண்டிலே கல்வி நிலையங்கள் முறையாக திறக்கப்பட்டு எங்கள் மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். நாங்கள் எல்லோரும் நலமாக, வளமாக, மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்கு ஈடாகும் ஏழையின் காணிக்கை எதுவோ இங்கே பலர் வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ பொருள் எதுவோ
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண் நோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆரதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைவருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமானார். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உமது மாட்சியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை இதனை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பொறுப்பாயர் மேதகு ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டுக்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின் படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். உருவாகுதே குறையாத அன்பு
தூங்கும் போது கண்ணாக இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணாக இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி கண்மீது வாழ வழி செய்கின்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கொரோனா தொற்று நோய்க்கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்துக்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியறலும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமே. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருணனை அணிந்திடுமா மணி முடி மாமரியே, வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லா மாதரசி. பிரியமான மாதா டிவி பக்தர்களே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, குளித்துறை மறைமாவட்டம் முழகுமூடு துய மரியன்னை பசிலிக்கா சார்பில் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த பசிலிக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனிச்சிறப்பாக இறை ஆசிரோடு அன்னை மரியாளின் நிறைவான பரிந்துரையில் ஒவ்வொரு நாள் வழிநடத்தப்படுகிறது. எண்ணற்ற பக்தர்கள் இறைவனுடைய அருள் ஆசிரை துய மரியன்னை வழியாக பெற்று வருகிறார்கள். நீங்களும் துய மரியன்னை பசிலிக்கா முழுமூற்றுக்கு வாருங்கள். அன்னையின் வழியாக நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்களும் உங்கள் குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம்.